ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இன்னொரு கொடூரமான செய்தி காசாவில் இருந்து. 6 பிணை கைதிகளின் இறந்த உடல்கள் காசாவின் ஒரு டனலில் இருந்து இஸ்ரேல் படையால் இன்று மீட்கப்பட்டுள்ளது. நான் சொல்லல, ஹமாஸ் சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைக்கு வராத காரணமே அமெரிக்காவோ அல்லது மொத்த உலகமோ எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ஹாஸ்டேஜஸ் தற்போது ஹமாஸுடன் உயிரோடு இல்லை என்பது முற்றிலுமான உண்மை. அவர்கள் ஏற்கனவே இப்படி பல இஸ்ரேலியர்களை கொன்றுவிட்டு இது மாதிரியான டனல்களில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்பதுதான் இன்று உலகம் ஏற்க மறுக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. ஏதோ ஒரு சில பேர் உயிரோடு ஆங்காங்கே இருக்கலாம் என்று இஸ்ரேலின் படையால் நம்பப்படுகிறது. அவர்களே ஒவ்வொரு டனல் டனலாக ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தில் இவர்கள் எப்படி இந்த பிணை கைதிகளை பாதுகாக்க முடியும் சொல்லுங்க? எப்படி மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லுங்க? ஹமாஸின் தலைவர்களாக இருக்கட்டும், ஹமாஸின் ஒவ்வொரு தீவிரவாத குழுக்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தீவிரவாதிகளாக இருக்கட்டும், அவர்கள் ஏற்கனவே டனல் டனலாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஓடக்கூடிய நேரத்தில் இந்த நூற்றுக்கணக்கான ஹாஸ்டேஜஸை, பிணை கைதிகளை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒவ்வொரு இடமாக இவர்களை எப்படி நகர்த்த முடியும் சொல்லுங்க? ஹாஸ்டேஜஸை வேறு வேறு டனல்களில் தான் இவங்க மறைச்சு வச்சிருக்காங்க என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். ஆனாலும் இஸ்ரேல் இவர்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க முயற்சிகள் செய்தது, அதுதான் உண்மை. அதாவது இன்று காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து செய்யக்கூடிய தாக்குதல் ஹமாஸை அழிப்பதற்கு மட்டும் கிடையாது, அல்லது காசாவுக்கு அழிவுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அல்லது ஹமாஸின் தீவிரவாத தளங்கள், தாக்குதல் தளங்கள், கண்ட்ரோல் சென்டர், அல்லது அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவர்களுடைய திட்டமிடக்கூடிய கட்டிடங்களை அழிப்பதற்கு மட்டும் கிடையாது, காசாவை அழிப்பதற்கு மட்டும் கிடையாது, காசாவின் ஒவ்வொரு திசையாக இஸ்ரேல் படை நகர்ந்து நகர்ந்து தாக்குவதற்கு மிக முக்கியமான காரணம் கண்டிப்பாக ஹமாஸ் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு இந்த ஹாஸ்டேஜஸோடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய பேச்சு, இந்த 6 பேரையுமே இஸ்ரேல் பாதுகாத்திருந்திருக்கலாம், இஸ்ரேல் படை நினைத்திருந்தால், நத்தன்யாகவும் நினைத்திருந்தால், தே குட் ஹவ் பீன் சேவ்ட், இவர்களை பாதுகாக்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னு இந்த 6 பிணை கைதிகளின் உடல்களையும் தூக்கி வெளியே போடுறப்ப இஸ்ரேலின் படை டனல் டனலாக தாக்குதல் செய்யும் போது இந்த உடல்களை கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த ரிலேட்டிவ் சொல்கிறாங்க, இஸ்ரேல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ உடைந்து பிரிந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இராணுவத்திற்குள்ளேயே ஒரு சில பிரிவுகள் ஏற்பட்டுள்ளது. ஒன்றாக இணைந்திருந்த அரசியல் தலைவர்கள் இன்று வேறு வேறு திசையிலிருந்து வேறு வேறு மாதிரியாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த லேப்பெட் மாதிரி உள்ளவர் அவர் சொல்றாரு, ட்வீட் பண்ணியிருக்கிறாரு, தேவேர் அலைவ், இவங்க உயிரோட இருந்தவங்க, ஒரு நாட்டுக்காக ஒரு நாட்டையே பணையமாக வைத்து போர் செய்யக்கூடிய இஸ்ரேலின் இராணுவமாக இருக்கட்டும், இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இஸ்ரேலின் ஸ்ட்ராட்டஜி மாதிரியான ஒரு சில மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க நாட்டுக்காக போராடக்கூடிய நேரத்தில் 100 பேருக்காக மொத்த நாட்டையே அழிக்கணுமா, 100 பேருக்காக மொத்த இஸ்ரேலின் மக்களையே அழிக்கணுமா, 100 பேரை பாதுகாப்பதற்காக மொத்த ஸ்ட்ராட்டஜியுமே கைவிட்டு விட்டு தீவிரவாதிகளுக்கு பின்னாடி போகணுமா, அல்லது தீவிரவாதிகளுக்கு இஸ்ரேலை இரையாக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்காம இன்னைக்கு ஆங்காங்கே கேள்விகள் கேட்டுக்கிட்டு ட்வீட் போட்டுக்கிட்டு போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மக்களும் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக 100 ஹாஸ்டேஜஸோட ரிலேட்டிவ்ஸ், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே இமோஷனலாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இது அவர்களுக்கு மீள முடியாத ஒரு துயரம், தாங்க முடியாத துன்பம் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் அவங்க பேசுறது ஒத்துக்கலாம், அவங்க செய்யக்கூடிய போராட்டங்களை ஒத்துக்கலாம். ஆனால் இஸ்ரேலில் பெரிய பெரிய தலைவர்களே இன்று அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தையும் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஹாஸ்டேஜஸை மீட்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக ஹமாஸுக்கு ஆதரவாக பேசலாமா சொல்லுங்க? இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நத்தன்யாகு நேத்து பிளிங்கனை மீட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்டேஜஸோட ரிலேட்டிவ்ஸை மீட் பண்றாங்க, ஃபேமிலிஸை மீட் பண்றாரு. அவர் சொல்றாரு, இந்த டீல் பெரும்பாலும் நடக்காது, ஏன்னா ஹமாஸுக்கிட்ட ஹாஸ்டேஜஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறதே சந்தேகம். இப்படி 6 பேர், 7 பேர், 10 பேர் அப்படின்னு இறந்த உடல்களை தூக்கி தூக்கி போடுறான். அவன் தூக்கி தூக்கி போடும்போது எப்படி நம்ம ஒரு ஹாஸ்டேஜ் டீல் அல்லது சீஸ்ஃபயருக்கு போக வேணும், போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதனால நத்தனியாகவே நேத்து ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலிஸ்ட சொல்லியிருக்கிறாரு, நாட் ஷுர் தேர் வில் பி அ டீல், இப்படி ஒரு டீல் இருக்குமா இல்லையா நடக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்,
பைடன் நேற்று முக்கியமான ஒரு கூட்டத்தில் பேசுகிறவர் சொல்கிறாரு, ஹமாஸ் வந்து பேச்சுவார்த்தையிலேருந்து பின்வாங்கிட்டாங்க. பிளிங்கன் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, நத்தனியாக எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு போய் ஹமாஸ் வந்து அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து பின்வாங்கிடுச்சு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் பைடன் பேசுகிறார். உடனடியாக இன்றைக்கி ஹமாஸ் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? பிளிங்கனும் அல்லது பைடனும் அப்படி எப்படி பேசலாம், அது வந்து மிஸ்லீடிங், அவங்க தவறான கருத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஹமாஸ் சொல்லியிருக்கிறான். பைடன் ஏன் சொல்கிறாருன்னா, உண்மையாக நான் சொல்கிறேன், ஹமாஸ் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராது, இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ எகிப்தோ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர்களிடம் மீதி ஹாஸ்டேஜஸ் கிடையவே கிடையாது. ஸோ அவன் வேறு ஏதாவது டிமாண்ட்ஸ், வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ், ப்ராக்டிக்கலாக இல்லாத கண்டிஷன்ஸை போட்டு இந்த பேச்சுவார்த்தை இன்டெஃபினிட்லி நடக்காத மாதிரி, இந்த சீஸ்ஃபயர் இன்டெஃபினிட்லி நடக்காத மாதிரி இன்னும் பல ஆயிரக்கணக்கான காசா மக்களை பலி கொடுக்கறதுக்கான எல்லா திட்டங்களையும் ஹமாஸ் செய்கிறான். ஐடிஎஃப் வந்து தொடர்ந்து தாக்குதல்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்குது. இங்கே உள்ள விஷயத்தை டைவெர்ட் பண்ணுறதுக்காக லெபனானில் இருக்கக்கூடிய ஹெசபல்லா, நசரல்லா ஏதாவது ஒரு தாக்குதலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. உங்களுக்கே தெரியும், தொடர்ந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஹெசபல்லா தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. நேற்று ஹெசபல்லாவுடைய ஆயுத கிடங்கு, மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கை வந்து ஐடிஎஃப் தாக்கி அழிச்சிருந்தது. இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு பெரிய ராக்கெட் லான்ச்சரை வந்து இஸ்ரேலின் படை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தாக்கி அழிச்சிருக்காங்க. ஐடிஎஃப் ட்ரூப்ஸ் கில் டசன்ஸ் ஆஃப் கன்மன் இன் சதர்ன் சென்ட்ரல் காசா. இன்னைக்கும் காசா நடுப்பகுதியில், காசாவுடைய தெற்கு பகுதியில் தொடர்ந்து ஹமாஸ் தீவிரவாதிகளை ஐடிஎஃப் கொன்னுக்கிட்டே இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் ஹமாஸ் என்ன சொல்லுது, பைடன் சொல்லியிருக்கிறது தவறு, பைடன் வந்து எங்களை தேவையில்லாமல் குற்றம் சாட்டியிருக்கிறாப்புல, நாங்கள் தான் அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து பின்வாங்கினோம் அப்படின்னு சொல்கிறது மிஸ்லீடிங், அது தவறான கருத்தை மக்களுக்கு, அதுதான் உண்மை. அவன் உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டான். பிளிங்கன் நேற்று 3 மணி நேரம் நத்தன்யாகு கிட்ட பேசிட்டு வெளியே வந்து சொல்கிறாரு. கடைசியாக நத்தன்யாகு அமெரிக்கா ப்ரொப்போஸ் பண்ண அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹெசபல்லா ஒரே நேரத்தில் 75 ராக்கெட்டை இஸ்ரேலின் வடக்கு பகுதிக்கு தாக்கியிருக்கிறான். ஹெசபல்லாவுக்கு தெரியாது, இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 100,000-க்கும் அதிகமான மக்களை வந்து இஸ்ரேல் வந்து நகர்வு இடமாற்றம் செஞ்சாச்சு. அவன் வெறும் தரையை தான் தாக்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் 75 ராக்கெட் ஒரே நேரத்தில், அதாவது அதுக்கு முந்தின நாளைக்கு வந்து இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெப்பன் டிப்போர்ட், அந்த ஆயுத கிடங்கை வந்து, ஹெசபல்லாவின் ஆயுத கிடங்கை வந்து தாக்கி அழித்ததுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் 75 ராக்கெட்டை இஸ்ரேலின் வடக்கு பகுதி நோக்கி தாக்குனதுல யாருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. ஆனால் ஹெசபல்லா தன்னுடைய எதிர்ப்பை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதலை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த பாலஸ்டீன் அத்தாரிட்டி பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வயசான காலத்தில் வீட்டில் உட்காரணும் அப்படிங்கிறது யாருமே சொல்லி கொடுக்கல. இவனுங்கெல்லாம் தலைவர் அப்படிங்கிற பேரில் தான் மக்களை உசுப்பேத்தி உசுப்பேத்தி 40,000 இல்லை 4 லட்சம் மக்களை கொல்றதுக்கும் இந்த தலைவர்கள் வழி வைப்பானுங்க. துருக்கி நாட்டுக்கு போயிட்டு துருக்கி நாட்டு தலைவர் எர்டோகன் ஏற்கனவே கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறவர், அவரை போய் பார்த்துக்கிட்டு அந்த பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு இந்த அப்பாஸ் சொல்றாரு, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் காசாவுக்கு போவேன், காசாவில் போய் அந்த மக்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட எப்படியாவது என்ன காசா ஸ்ட்ரிப்புக்கு உள்ளாடி போறதுக்கு என்ன அலோவ் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்கிறார். அப்பாஸ் செட் டு ஆஸ்க் இஸ்ரேல் டு அலோவ் காசா விசிட்டர்ஸ், பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி ஒர்க்ஸ் டு லைன் அப் சப்போர்ட் ஃபார் த ட்ரிப். எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு இவரை அங்கே கொண்டு சேர்க்கணும், அவர் காசால போய், இது வந்து ஒரு சிம்பாலிக் விசிட், இப்படி ஒரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து ஒரு பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி தலைவர், பிஏ கட்சியோட தலைவருங்கிற முறையில் நான் காசாவுக்குள்ளாடி கால் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இவர் காட்டணும்னு ஆசைப்படுறார். நத்தன்யாகு நீ கால் எடுத்து போய் நான் ஒன்று சுடுவேன்னு சொல்லுவாப்புல, அதனால தான் இப்போ வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்படி பெர்மிஷன் கேட்குறவன் அங்கே ஏன் துருக்கி பார்லிமெண்ட்டில் அவ்வளவு போல்டாக தெனாவட்டாக பேசுன, நீ என்ன சொல்கிறான் பாருங்க. அவர் சொல்கிறாரு, நான் எப்படியா வச்சு என் உயிர் போனாலும் பரவாயில்ல காசாவில் கால் எடுத்து வைப்பேன், அது பெர்மிஷன் கேட்காமல்ல போகணும், அங்கே அப்படியே அவ்வளோ தெனாவட்டாக பேசிட்டு இங்கே வந்து தயவு செய்து என்ன காசாவுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கேட்குறது. திஸ் கைஸ் ஆர் சம் ஆஃப் சென்ஸ்லெஸ் பீப்புள் ஐ ஃபீல். சரியா,
இந்தியன் பிரைம் மினிஸ்டர் உக்ரைனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு ரஷ்யாவின் கடற்படை தளபதி வந்திருக்கிறாரு. இந்தியா தற்போது நம்ம கடற்படையில் நம்ம டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் 76 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டின் படி இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் அதனுடைய சக்தியை இன்னும் அதிகமாக மேம்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் பயன்படுத்தி நம்ம கடற்படையை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கான எல்லா திட்டங்களையும் தொடங்கியாச்சு. இதில் இந்த ப்ராஜெக்டில் உருவாக்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் ஆல்ரெடி இந்தியா கிட்டே இருக்கக்கூடிய ஸ்கார்பியன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லானதாகவும் மிகவும் பெரிய கப்பல்களாகவும் இந்த ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை இன்னும் அதிகமான சக்திகளை சேர்க்கறதுக்காக மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் 76 சேர்ந்து இந்தியாவுக்கு தேவையான அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கான நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கான திட்டங்களும் இந்தியா ஆரம்பித்து விட்டது. இதை நம்ம தொடர்ந்து வீடியோக்களில் பேசியிருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே நம்முடைய கடற்படைக்கு தேவை. நம்ம இந்தியாவின் கடற்படையாக இருந்தாலும் சரி, கடல் மேல் பகுதியாக இருந்தாலும் சரி, கடலுக்கு அடியில் நீர் கடியிலாக இருந்தாலும் சரி, எப்போதுமே இந்தியாவின் படை, இந்தியாவின் ஆயுதம் முக்கியமாக இந்த நீர்மூழ்கி கப்பல்களில் இருக்கக்கூடிய அணு ஆயுத சக்தி கொண்ட ஏவுகணைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ். இந்த மாதிரியான ஆயுதங்களை அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையாகவே சொல்கிறேன், அடுத்த 2-3 வருடங்களில் இந்தியாவும் அணு ஆயுத வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக பங்கு கொள்ளும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சாச்சு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் ரஷ்யா மற்றும் இந்தியா உறவுகளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடக்கு. அதில் ஒரு ஏற்பாடு தான் இந்த கடற்படை உறவுகளை, இந்த கடற்படை உறவுகளுக்கான திட்டங்கள் பற்றி பேசுவதற்காகவும் ரஷ்யாவின் கடற்படை தளபதி அட்மிரல் மோய்சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து ஆகஸ்ட் 19 22 வரைக்கும் இந்தியாவுக்கு இங்கே வந்திருக்கிறார். இது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி உக்ரைன் செல்லுவதற்கு முன்னாடியே போகிறதுக்கு முன்னாடியே வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கும் கேள்வி வருது. அவர் உக்ரைன் மற்றும் போலண்ட் 2 போகிறாரு. 2 உள்ள இந்திய மக்கள் வந்து அப்படியே பெரிய களை கட்டுறாங்க அந்த அவருடைய வருகைக்காக. எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, பெரிய பெரிய ஏற்பாடுகள் தடல் படலாம் நடக்கு. அவர் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த ரஷ்யாவுடைய மிகப்பெரிய கடற்படை அட்மிரல் வந்து இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கும் சந்தேகங்களை உருவாக்குது. ரெண்டு பேருக்கும் இவர் அங்கே போகிறதும் அவர் இங்கே வந்ததுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யாவுடைய அட்மிரல் இங்கே வர்றது ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணதாக இருக்கும். நம்ம பிரைம் மினிஸ்டர் போகிறது தான் ரொம்ப வேகமாக திடீர்னு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு, அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை இது ரஷ்யா போயிட்டு வந்ததுக்கப்புறம் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியை பார்த்து இது ஒரு வகையான சமாதான பேச்சாக இருக்குமோ அப்படிங்கிறது கூட சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த ரஷ்யாவுக்குள்ளே நடந்த உக்ரைனின் இன்கர்ஷன், அந்த ரஷ்ய எல்லைக்கை தாண்டி உள்ள உக்ரைன் படை போச்சு பார்த்தீங்களா, அது சம்மந்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வருது. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவும் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், இந்த 6 ஹாஸ்டேஜஸோட இறந்த உடல்களை நம்ம இஸ்ரேல் படை கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து இப்படி ஆட்களை கொன்று அந்த 100 இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இஸ்ரேல் படை தொடர்ந்து காசாவுக்குள்ள முன்னேறி அந்த 100 எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இவன் தொடர்ந்து இப்படி கொலை செஞ்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறானே, இவனுக்கு உலகத்தில் அமைதி வரணும்னு ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்க? காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் வந்து அவன் கடைசி ஹமாஸ் அழிகிற வரைக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய காசா பொதுமக்களை, பாலஸ்தீனிய மக்களை கொலை பண்ணணும், அழிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இந்த ஹமாஸ் வேலை செய்கிறான். இவன் தீவிரவாதி அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்படி கொடூரமான தீவிரவாதத்தை நான் தொடர்ந்து செய்வேன், என்னை சுற்றி இருக்க எல்லா மக்களையும் நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? அது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. Nammalala eppovume edhayume
எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.